ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஷாலுமா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் வந்து மேக்ஸிமம் செக்டு போடுவோம். அந்த செக்டு வரைகிறது வந்து எப்படி ஈஸியாக நம்ம வரையலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரேசிங் பேப்பர், ஸ்கேலு, ஒரு பென், ஏதாவது பென்னா ஆர் ஸ்கெட்ச் ஏதாவது, ஒரு பென்சில், அப்புறம் இன்ச்சு டேப்பு. நம்ம வந்து எவ்வளோ சைஸ்க்கு வரையணும்னு சொல்கிறதுக்காக இன்ச்சு டேப் வந்து வேணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க. செக்டு வரையிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு ட்ரேசிங் பேப்பர் எடுத்து ஹைட் எவ்வளோ நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ எல்போ ஸ்லீவுக்கு போடுறேன், அதனால் 10 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதே போல் அகலமும் 10 இன்ச் எடுத்திருக்கேன். நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வரைஞ்சிட்டு நம்மளோட கை சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நீளமும் அகலமும் 10 இன்ச் மார்க் பண்ணோன்னே அந்த ட்ரேசிங் பேப்பரை அப்படியே ரெண்டாக மடிங்க. இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன்ல, அதே போல் ரெண்டாக மடித்து ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா கரெக்டான மேலே கீழே ரெண்டு பக்கமும் 10 இன்ச் இருக்கிற மாதிரி ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த 10 இன்ச்சை போட்ட இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி கோடு போடணும். அதுக்காக நான் இந்த சைடில் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதே மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா ஒரு சில டைம் கோணே ஆகும். அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இதே மாதிரி 10 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது, நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் போடுற மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருக்குல்ல, இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம இப்படியே வச்சுக்கணும். இதில் அடுத்து நம்ம எப்படி செக்டு வரையுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கீழே மார்க் பண்ணுற அளவை மாற்றிக்கணும். நான் வந்து இப்போ ஒரு இன்ச்சு வர மாதிரி வரைய போகிறேன். அதனால் வந்து நான் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ச்சு டேப்பில் வந்து 1.5 இன்ச் தள்ளி தள்ளி இப்படி நீங்கள் நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. கீழே பண்ண மாதிரியே அதே போல் இந்த சைட்லையும் நீங்கள் பண்ணிக்கணும். அதே 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு தள்ளி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த செக்டு டிசைன் வந்து ஈஸியாக ஸ்கேல் வச்சு அப்படியே ஒரே டைமில் ப்ளவுஸ்லேயே அப்படியே வரைஞ்சிருவாங்க. பிகினர்ஸ்க்கு வந்து அது வரையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா செக்டு வந்து நமக்கு நீட்டாக வரும். நமக்கு நடுவில் இருக்க அந்த கோடு பார்த்திங்கன்னா சென்டரில் வரும்ல, அந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வரும். எல்லா கோடும் ஒரே மாதிரி வரும். எங்கேயுமே நமக்கு செக்டு வந்து கிராஸாக போகாது. எல்லா பாக்ஸும் ஒரே சைஸில் வரும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நமக்கு வந்து எந்த அளவுமே மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, 4 பக்கமுமே அந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்கேல் வச்சு போடும்போது ஓவர் டைம் கோணே ஆகும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம 4 பக்கமுமே இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, ஒரு பென்சில் வச்சு நீங்கள் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடணும். இதுக்கு வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பண்ணும்போது பென்சில்லையே போடுங்க. பென்சிலில் வந்து 4 பக்கமும் மேலேருந்து கீழே சைட்லேருந்து இந்த பக்கம் ரைட் டு லெஃப்ட் பக்கம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். அதாவது நேராக செக்டு போடுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு டாட் வச்சுருக்கோம்ல சைடில், நம்ம ரெண்டாக ஃபோல்டு தான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த பேப்பரை நம்ம ஒன்றா சிங்கிளாக விரிக்கவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சுக்கும் கீழே வரைஞ்ச 1.5 இன்ச்சுக்கும் நான் காட்டுற வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு 1.5 இன்ச், அதாவது ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோடு போடணும். அதே போல் இங்கே மேலே செகண்ட் டாட்லேருந்து அடுத்த செகண்ட் டாட்டுக்கு நீங்கள் கோடு போடணும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு டாட்டுக்கும் கீழே 3வது டாட்டுனா அதே போல் 3வது டாட்டுக்கு வரணும். இடையில வருது பார்த்தீங்களா, இந்த நான் கை வைக்கிறேன்ல இந்த இடமும் நமக்கு வந்து நேராக ஸ்கேல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல வளையக்கூடாது. அந்த எல்லாமே நேராக பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் இருக்கணும். அப்படி போட்டிங்கன்னா தான் செக்டு வந்து எல்லா பாக்ஸுமே நமக்கு ஈவனாக ஒரே சைஸில் கிடைக்கும். இதில் பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த நமக்கு கிராஸ் ப்ளஸ் மாதிரி ஆகிற இடம் வந்து நேராக இருக்கணும்.
அதுக்கு தான் இதில் வந்து நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் போடும்போது ஒரு ஐடென்டிஃபைக்காக தான் நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து போடும்போதெல்லாம் நீங்கள் ஸ்கெட்சில் தான் போடணும். அப்போ தான் நம்ம திரும்ப ஒரு செக்குடு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான செக்குடு வந்து இந்த பென் வந்து டார்க்காக தெரியும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு பென்சிலில் போட்டுட்டு அடுத்து பென்னில் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு வரைஞ்சிட்டோம்ல, அதையே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம வரையணும். நமக்கு செக்குடு தானே வேணும், கிராஸ் செக்டு வேணும்ல, அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணமோ அதே மாதிரி இந்த சைட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக வரும். ஃபஸ்ட்டு டாட்லேருந்து கீழே உள்ள ஃபஸ்ட் டாட், அதே போல் செகண்ட் டாட் டு செகண்ட் டாட், தேர்ட் டாட் டு தேர்ட் டாட்க்கு நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அதே போல் அந்த சென்டரில் இருக்க கோடையும் நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம பென்சிலில் போட்டிருக்க அந்த கோடும் எல்லாமே ஈவனாக இருக்கான்னு சொல்லி பார்த்து இதே மாதிரி ஸ்கேல் வச்சு நேராக போட்டிங்கன்னா ஒவ்வொருட பாக்ஸ் சைஸுமே உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். எதுவுமே அந்த இடத்துல நமக்கு வந்து ஒன்று கோணையாகவும் ஒன்று சின்னது பெருசுமா எதுவுமே வராது. நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் சைடு வந்து செக்டு டிசைன் அழகாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண பேப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பேப்பர், அதை அப்படியே டேர்ன் பண்ணி போடுங்க. அதாவது பின் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பென்சிலில் வரைஞ்சது நமக்கு டார்க்காக தெரியாது, இப்போ இந்த பென்னில் வரைஞ்சது பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக தெரியும். நீங்கள் அதை மட்டும் ட்ரேஸ் பண்ணுங்கள். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணோம். அந்த கோடு நமக்கு தேவை கிடையாது, நம்ம ஸ்கெட்சில் யூஸ் போட்டது மட்டும்தான் நமக்கு தேவையான செக்குடு. அதுக்காக தான் ரெண்டும் மாற்றி கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பென்னில் உள்ளதை மட்டும் நல்லா டார்க்காக தெரியும் போது அதை மட்டும் நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி திருப்பி இந்த பக்கம் வரையணுங்கிறது இல்லை, அப்படியே நீங்கள் திருப்பி ட்ரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈவனாக கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஃபோல்ட் பண்ணதை வந்து நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே நேராக ஒரே லைனில் வந்திருக்கும். இதுதான் நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டாகவும் வரும். அப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ரெண்டு பக்கமே சரியாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து நீங்கள் காமனாக வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த கை சைஸ்னாலும் நம்ம இதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் கட்டிங், நீங்கள் ஒரு ஸ்லீவ் வரைய போகிறீங்கன்னா நியூஸ் பேப்பர் கட்டிங் அது நீங்கள் ப்ளவுஸ்லேயே போட்டிங்கனாலும் அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வச்சுருக்கேன், இது வந்து நம்ம தையலுக்காக விட்டது, எக்ஸ்ட்ரா விட்டது, அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல கையை, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு கீழே உள்ள ஹைட்டு எல்லாம் நீங்கள் வச்சுட்டு இதே மாதிரி அந்த ட்ரேசிங் பேப்பரில் வந்து ஒரு பென்சிலில் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பொதுவாக ஒரு ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் எத்தனை இன்ச் வேணுமோ ஒரு 10 or 12 inches நீங்கள் அந்த ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா, செக்குடு போட்டு வச்சுட்டிங்கன்னா எந்த சைஸ் ஸ்லீவ்னாலும் நம்ம அதை எடுத்து அப்படியே நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உள்ளே வரைய கொஞ்சம் உள்ளே தள்ளி வரைகிறேன்னு, இது வந்து நம்ம கரெக்டாக போடுற அளவு மட்டும், ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு நம்ம போடுற அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ப்ளவுஸ் சைஸ்னாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ட்ரேசிங் ஒரு ட்ரேசிங் பேப்பர் வச்சு எல்லா ப்ளவுஸ்க்கும் நம்ம போடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்டு, நம்ம வந்து அப்படியே 1 inch அளவுக்கு போட்டோம். இது வந்து 3/4 inch அளவுக்கு இருக்கும் இந்த செக்டு பாக்ஸ். இந்த உள்ள இடத்த பார்த்தீங்கன்னா அதோட அளவு அளந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம 1 inch கீழே ஃபஸ்ட்டு 1.5 inch வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இங்கே கீழே 1 inch வைக்கணும். 4 பக்கமும் ஒவ்வொரு இன்ச் மார்க் பண்ணி அதே போல் செக்டு ஃபஸ்ட்டு நேர் செக்டு போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம கிராஸ் செக்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சது பாருங்கள், அதோட கேப் வந்து உங்களுக்கு 1 inch இருக்கும் சென்டரில், கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்கும், கரெக்டாக நமக்கு 1 inch வரும். இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னது, அப்போ பார்த்தீங்கன்னா 3/4 inch வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதோட அளவு 3/4 inch இருக்கும் நமக்கு. உங்களுக்கு இதை விட சின்ன செக்டு வேணும்னா நீங்கள் இன்னும் 3/4 inch குறைச்சிக்கோங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு 1.5 inch எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சு 3/4 inch அப்படி குறைச்சிக்கிட்டே வரும்போது உங்கள் செக்குடோட அளவும் குறையும். அப்போ வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு எடுக்கிற அளவை குறைச்சிக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவுக்கு செக்குடு டிசைன் போடும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செக்டு வரையும் போது ஈஸியாக வரைஞ்சிடலாம். எல்லா செக்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.